பண்டைய காலத்தில் உலகம் உருவாகாமல் இருந்துச்சு. மூடுபனியால் மூடப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் இருந்தது சாம்பல் பாறைகள், வில்வ மரங்கள், கூடவே நித்தியமாக இருந்தது டிராகன்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் நெருப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நெருப்போடு சேர்ந்து ஏற்றத்தாழ்வும் வந்துச்சு. வெப்பம், குளிர், பிறப்பு, இறப்பு, அப்புறம் நிச்சயமா வரக்கூடியது ஒளியும் இருளும். அப்புறம் அந்த இருள் இருந்துதான் அவங்க எல்லாரும் வந்தாங்க. வரது மட்டும் இல்லாம அந்த நெருப்போட தீ சுடர்ல இருந்து ஆன்மாவின் அதிபதிகளை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீட்டோ, இவன் இறந்தவர்களில் முதன்மையானவன். ஐசலத்தோட சூனியக்காரி, அப்புறம் அவரோட குழப்பத்தின் மகள்கள் குவின், சூரிய ஒளியின் அதிபதி, அப்புறம் கூடவே அவனோட விசுவாசமான வீரர்கள், அப்புறம் ரகசியமான சில குள்ளர்கள், சுலபமா மறந்து போகக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த அதிபதிகளோட பலம் இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து டிராகன்களை எதிர்த்தாங்க. குவின்னோட மகத்துவமான அந்த இடி அந்த டிராகன்ஸோட கல் செதில்களை உரிச்செறிஞ்சிச்சு. சூனியக்காரிங்க மிகப்பெரிய தீப்புயலை வந்துட்டு நெய்ந்தாங்க. அப்புறம் நீட்டோ மரணத்தையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு நச்சை காட்டில் கலந்து விட்டான். அப்புறம் உடம்புல செதில்களே இல்லாத ஒரு டிராகன் தன்னோட சொந்த இனத்துக்கே துரோகம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் டிராகன்ஸ் இல்லாமையே போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இருந்து தான் நெருப்பின் காலம் துவங்கியது. ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் அந்த நெருப்போட சுடர்கள் எல்லாம் மறைஞ்சு போனதுக்கப்புறம் இருள் மட்டும்தானே மிஞ்சும். இப்போ மிஞ்சி இருக்கிறது கூட தீ கதிர்கள் மட்டும்தான். மனிதர்கள் ஒளிய பார்க்கவே முடியல, அதுக்கு பதிலாக முடிவுள்ள இரவுகள் மட்டுமே பார்க்க முடிஞ்சிச்சு. அது கூடவே உயிரோடு இருக்கிறவங்களுக்கிடையே சபிக்கப்பட்ட அந்த இருண்ட அடையாளத்தை சுமந்துட்டு இருக்கிறவங்கள தான் அகிலமெங்கும் காணப்பட்டுச்சு. ஆமாங்க, உண்மையிலேயே அந்த இருண்ட அடையாளம் இறக்காதவர்களை தான் குறிக்குது. அப்புறம் இந்த நிலத்தில் அந்த இறக்காதவர்களை வந்துட்டு ஒன்று சேர்த்து வடக்கே கூட்டிட்டு போகிறாங்க. இந்த உலகத்தோட முடிவு வர வரைக்கும் அந்த இடத்துல தான் அவங்கள பிடிச்சு பூட்டப்பட்டிருக்காங்க. இதுதான் உன்னோட தலைவிதி.
ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்க மக்களே. ஸோ இப்படிதான் இந்த ஒரு கதை ஆரம்பிக்குது. ஸோ டார்க் சோல்ஸ் பகுதி ஒன்று. ரீசெண்டாக நம்ம பிளாக் மந்த் ஊகாங் ஸ்டோரி போடும்போது நிறைய கேம்ஸ் வந்துட்டு சஜஷன்லாம் வந்துச்சு. அது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் என்னெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதில் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு வந்த சஜஷன் எது அப்படின்னா டார்க் சோல்ஸ் 1, 2, 3 வந்துட்டு வந்துருந்தது. ஓகேங்களா, அதில் முதல் கேமோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கேமோட துவக்கத்தை தமிழில் தான் நான் வந்துட்டு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் வந்துட்டு அது செக் பண்ணி பாருங்கள். என்னோட எடுத்துனே ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி நேரடியாக இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்க வேணாம். ஏன்னா நான் வந்துட்டு சாப்டர்ஸ் கொடுத்துருப்பேன். அதனால தான் ஸோ சாப்டர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துனே இந்த ஹலோ ஸ்டார்ஸ் அதுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த சினிமாட்டிக் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கேமோட கதை வந்துட்டு புரியும். ஸோ லிட்டலி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நரேஷன் வருது. அந்த நரேஷனோட முடிவில் வடக்கே வந்துட்டு ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உலகத்தோட முடிவுக்காக காத்துட்ருக்கிற மாதிரி இதுதான் உன்னோட விதி அப்படின்னு சொல்ல நம்மளை கை காட்டுறாங்க. அவர் தான் இந்த கேமோட ப்ரொடக்னிஸ்டாக இருக்க போகிறாரு. அதுதாங்க நம்ம. ஸோ நம்மகிட்ட இருந்தால் கதை ஆரம்பிக்குது. இந்த சினிமாட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேலேருந்து ஒரு டெட் பாடி மாதிரி ஒருத்தர் தூக்கி போட அந்த இடத்துல அந்த டஞ்சனோட ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துகிட்டு நம்மளோட டஞ்சன் டோரை தொடர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ நம்ம இருக்கிற இடம் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வடக்கில் இருக்கிற ஒரு அன்டெட் அசைலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்தன் அன்டெட் அசைலமில் தான் இந்த கேம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம போக போக எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் ஸோ அப்போ பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆள் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் உட்காந்துருப்பான். நம்மளை பார்த்தோன்னு வந்துட்டு நீ ஹாலோ கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஃபர்ஸ்ட் இந்த ஹாலோன்னா என்ன அந்த டார்க் சோல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டார்க் சைன் மூலயமா நிறைய மக்கள் வந்துட்டு அவனோட இரவுகளெல்லாம் இழந்து சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம்ல. அப்படிப்பட்ட மக்கள் தான் சாதாரண மக்களுக்கிடையே வந்துட்டு காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த இன்ட்ரோ சினிமேட்டிக்ல. அவங்கள தான் ஹாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாபத்தால் அந்த நள்ளிரவை இழந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அழியக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயே நான் ஹாலோவா இருப்பாங்க இல்லையா நிறைய பேர், அவங்களுக்கு எல்லாமே இவங்க எதிரிகளா இருப்பாங்க. அதே சமயம் நம்ம வந்துட்டு ஒரு அன்டெட் தான் ஓகேங்களா. அதே மாதிரியே நம்மள மாதிரியே நிறைய அன்டெட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கும் நம்ம எதிரிகளா தான் இருப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் ஹாலோன்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறது வந்துட்டு நீ ஹாலோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறது மட்டும் இல்லாம நல்ல வேலைப்பா எனக்கு பயமா இருக்கு, நான் சீக்கிரம் செத்துருவேன் நினைக்கிறேன், என்னோட நள்ளிரவு எல்லாமே நான் இழந்துட்டேன், நான் உங்ககிட்ட வந்து ஒன்னே ஒன்னுதான் கேட்கறேன், நீயும் நானும் வந்துட்டு அண்டர்டா இருக்கறனால நான் சொல்றது கேப்பியா அப்படி மாதிரி கேட்க நம்ம ஆமான்னு சொல்லிடுவோம். அந்த சமயத்துல அவன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு கவலையா இருக்கு, நான் என்னோட மிஷன்ல நான் தோத்துட்டேன், அதுக்கப்புறம் என்னோட வழி வந்துட்டு நீ தொடர்ந்து கொண்டு போ, என் குடும்பத்துல எப்பவுமே ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க நீ இறக்காதவன், அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவனாகிற நீ இந்த இறக்காத புகலிடத்திலிருந்து வெளியேறும் போது அந்த பண்டைய அதிபதிகளோட தேச யாத்திரை வந்துட்டு செய்வீங்க, அப்போ நீ அந்த விழிப்பு மணியை அடிக்கும் போது அதாவது பெல் ஆஃப் அவேக்கனிங் அந்த அண்டட் இறக்காதவர்களோட தலைவிதியை நீ அறிவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சது என்னன்னா நான் வந்துட்டு என் இதயத்துல நம்பிக்கையோட சாக போறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதை எடுத்துக்கோ, இது வந்துட்டு அந்த அண்டட்டோட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னே சொல்லலாம், இதுதான் எஸ்டஸ் பிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாரு. அது கூட வந்துட்டு இன்னொன்று கொடுப்பாரு, அது என்ன அப்படின்னா அந்த அண்டட் அசைலமோட ஈஸ்ட் கீ அப்படின்னே சொல்லலாம், அதாவது கிழக்கு பகுதிக்கான ஒரு சாவி அப்படின்னே சொல்லலாம். சரி அப்படியே நான் வந்துட்டு விடைபெறேன், நான் சாகப்புறேன் நினைக்கிறேன், செத்ததுக்கப்புறம் உன்னை காயப்படுத்துறதுக்கு எனக்கு விரும்பல, அது எனக்கு பிடிக்காது, நீ சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அசைலம் டீமன் கூட சண்டை போடுவோம். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருப்போம், பட் அது கூட சண்டை போட நம்ம கிட்ட வந்துட்டு வெப்பன்ஸ் இருந்திருக்காது, அதனால சைட் டோர்லேயே தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இது இங்கே பார்த்து நம்ம கிட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு எல்லாத்தையும் அழிச்சதுக்கப்புறம் அது கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் பிக் பில்கிரிம் கீ அப்படின்னே சொல்லலாம், ஒரு சாவி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணுவோம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு பெரிய ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கும், அதோட முனையில் போய் நிற்பாங்க. முனையில் போய் நிற்கும் போது எகைன் ஒரு கட்சின் வந்துட்டு வரும். அந்த கட்சின் அப்பதான் ஒரு நரேஷன் வரும். இந்த மாதிரி பண்டைய காலத்தில் வாழ்ந்தவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் இறக்காத ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்படுவான், அந்த அண்டட் அசைன்மெண்ட் இருந்து வெளியேறுவான், அந்த வெளியேறினவன் அந்த முந்தைய காலத்து அதிபதிகளோட இடத்துக்கு யாத்திரை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேஷன். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல அதே ஒரு விஷயம் தான் கட்சினா நம்ம கிட்ட பிளே ஆகும். ஸோ நம்ம தான் கிட்டத்தட்ட அந்த சோசன் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளை சிறப்பிடிச்சவங்களை நம்ம வேட்டையாட போறோம் அப்படின்னே தான் சொல்லலாம். அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய காகமோ என்னமோங்க அது நம்மளை வந்துட்டு ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் நேரடியாக ஒரு இடத்துல இறக்கி விடுங்க. அந்த ஒரு இடம் தான் லோர்ட்ரன் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட சபிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிற நம்ம வந்துட்டு நேரடியாக அந்த அண்டட் அசம்பிலேருந்து கிளம்பி அவர் தப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். நேரடியாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பெல் ஆஃப் அவேக்கனிங் வந்துட்டு எழுப்பணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் மொத்தம் வந்துட்டு ரெண்டு பெல் இருக்கும். அதையே வந்துட்டு அந்த லோர்ட்ரனில் இறங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தங்கிட்டு பார்க்கும்போது அவன் தான் சொல்லுவான் இந்த மாதிரி ரெண்டு பெல் இருக்கு, ஒன்று த அண்டட் சர்ச்சில் இருக்கு, அது வந்துட்டு ரொம்பவே மேலே, இன்னொன்று வந்துட்டு ஆழத்தில் இருக்கு, பிளைட் டவுனோட பேஸில் தான் வந்துட்டு சில சிதைவுகள் இருக்கு, அந்த சிதைவில் தான் இன்னொரு பெல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுவான். இந்த மாதிரி நம்மளுக்கு குவெஸ்டெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கேமில் முன்னோக்கி போவோம். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்துட்டு நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க, சபிக்கப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. சரி அவர் சொல்கிறது கேட்டு நம்ம ஃபஸ்ட்
அடிச்சுட்டு வந்துட்டு மேலே போவோம் அந்த பெல் அடிக்கிறக்காக. அப்போ வந்து நிறைய எதிரிகள் வருவாங்க டீமன்ஸ் மாதிரி, அது கூடலாம் சண்டை போடுவோம். கடைசியாக வந்துட்டு கார்கோயில் ஹெல்ம் அப்படிங்கிற அந்த கிரியேச்சர் கூட சண்டை போடுறதுக்கப்புறம், மிகப்பெரிய கிரியேச்சர் இருக்கும், அது கூட சண்டை போடுறதுக்கப்புறம் நேரடியாக போயிட்டு நம்ம அந்த மேலே இருக்கிற முதல் பெல் வந்து அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம மேலே இருக்கிற பெல் அடிச்சிருச்சு, அடுத்து ஆழத்தில் இருக்கிற பெல் வந்து அடிக்கணும். அது ரூயின்ஸ்குள்ளே இருக்குது, ஒரு பேஸ்குள்ளார. அதுக்குள்ளே போகும்போது ஒரு மூன் லைட் பட்டர்ஃப்ளை கூட சண்டை போடுவோம். அப்புறம் கேப்ரா டீமன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டெப்த்துக்கு போறக்கான கீ வந்து நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் டெப்த்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ஒரு கிரியேச்சர் வருங்க, அது வந்துட்டு டிராகன் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு டிராகன் வந்துட்டு வரும். ஸோ கேப்பிங் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது விகாரமாக தான் இருக்கும், அது கூட சண்டை போட்டு அதை தோக்கடிப்போம். சரி, இதை தோக்கடிச்சுன்னு முடிஞ்சான்னு பார்த்தா நம்ம ஒரு இடத்துக்குள்ள போவாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கேம்ல ட்ரவர்ஸ் த ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள போக போக தான் அடுத்தடுத்து கேம் மூவ் ஆகும். ஸோ அப்படி ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு விச் வருவாங்க, ஒரு கிரியேச்சருக்குள்ள பயங்கரமா இருப்பா, ஆனாலும் ஒரு பொண்ணு அழகா தாங்க இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். கேஓஸ் விச் கியூலாக் அப்படிங்கிற ஒருத்தி, ஸோ நம்ம அவளையும் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவளை போட்டு தள்ளதுக்கப்புறம் தான் அந்த டெப்த்தில் இருக்கிற அந்த ஒரு பெல்லையுமே அடிச்சிருவோம். ஸோ ரெண்டு பெல் இப்போ வந்துட்டு அடிச்சாச்சு நம்ம. ஸோ அந்த ரெண்டு பெல் அடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் வந்துட்டு ஒரு சங்கிலி பிடிச்சி இழுக்குங்க. அப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பயங்கரமாக இருப்பான் அவன் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம கேம் ஃபாதராக போக போக சீஸ்லெஸ் டிஸ்சார்ஜ் கூட வந்து சண்டை போடுவாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் தான், அதை வந்து நம்ம போட்டு தள்ளுவோம். அது ஒரு நெருப்பு குழம்புக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நம்ம ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ரெண்டு பெல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நம்ம திரும்ப வருவோம். அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ ரெண்டு பெல் அடிச்சிட்ட, ஆனால் நம்ம கிட்ட இப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏதோ ஒரு கிரியேச்சரை பற்றி சொல்றது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம போவோம், போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது கிட்ட போய் பேசுவோம். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தான் வந்துட்டு அந்த ரெண்டு மணி அடிச்சவனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அது என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி லார்ட் குவின்னோட நெருங்கிய தோழன் அப்படின்னு சொல்லும், நான் ஒரு டைப் ஆஃப் சர்பன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல், நீ இப்போ மணி அடிச்சதுனால நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கிற. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு உன்னோட விதியை வந்துட்டு நான் தான் சொல்லி ஆகணும், அதை பண்ண வைக்கணும் ஏற்ற மாதிரி அப்படி மாதிரி சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பிறவி பலனை நீ அடையணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆமான்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கிறனால முதல்ல நீ வந்துட்டு கிரேட் லார்ட் குவென்னை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், ஸோ அது மூலியமா வந்துட்டு நீ நெருப்பு கூட லிங்க் ஆகிக்குவ. ஸோ அப்படி நீ ஆகிட்ட அப்படின்னா இருள் எல்லாத்தையுமே போக்கிடுவ. ஸோ அந்த இருளை போக்குறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அண்டட் மேலே இருக்கிற சாபம் வந்துட்டு விமோச்சனம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இதை வந்துட்டு நீ நிறைவேற்றணும் அப்படின்னா, நீ ஆனோர் லோண்டாவை பார்க்கணும், அங்கே போயிட்டு லார்ட் வெசலை வந்துட்டு நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க தான் அதை எடுக்கிறதுக்கு, ஆனால் யாரும் திரும்பி வந்தது இல்லை. விதி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா நீ தொடர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நீ திரும்ப வர வரைக்கும் நான் இங்கே காத்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் சென்ஸ் ஃபோர்ட்ரஸ், ஓகேங்களா, சென்னோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம், அங்கே நம்ம போவோம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு எதிரி இருப்பான், ஸோ அவன் பார்க்கவே பெருசாக இருப்பான், அவன் பேர் வந்துட்டு அயன் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க கூட நம்ம சண்டை போடுவோம். ஸோ அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிங் மாதிரி இருக்குங்க, ஸோ ரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணும்போது ஏதோ ஒரு பறக்கிற கிரியேச்சர்ஸ் வந்துட்டு நம்மளை தூக்கிட்டு போகுங்க, தூக்கிட்டு போயிட்டு நம்மளை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அதுதான் அந்த ஆனோர் லவுண்டோ அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம சில குவஸ்ட்டு சில எனிமீஸ் எல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் பார்ப்போம், ஒரு பாலம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாலத்தோட டிராயிங் தான் இருக்கும். அதை தொட்டு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்குள்ளேயே போயிடும். அந்த இடம் தான் வந்துட்டு த வேர்ல்ட் ஆஃப் அரியாமிஸ் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு பெயிண்டட் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாங்க அது. ஓகேங்களா, பெயிண்டட் வேர்ல்ட் ஆஃப் அரியாமிஸ். ஸோ இங்கே ஒருத்தியை பார்ப்போம், அவள் வந்து கிராஸ்பீட் பிரிசில்லா அப்படிங்கிற ஒருத்திங்க. ஓகேங்களா, அவ வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் பாஸ் ஃபைட்டு தான், நீங்கள் வந்துட்டு அவள் கூட சண்டை போகலாம் எல்லாம் விட்டுட்டு போகலாம். ஸோ அவள் சொல்கிறது தான், நீங்கள் சண்டை போட தேவையில்லை, நீங்கள் திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற சொல்ல, நம்ம போய் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா அவள் அடிக்கிறக்காக வருவா, அவளை வந்துட்டு போட்டு தள்ளிடலாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு தான் நம்ம ஆனோர் லவுண்டோக்கு வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா, அது எப்படி அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு மிகப்பெரிய ஒரு உடஞ்சு போன பாலத்துலேருந்து குதிப்போம், நேரடியாக ஆனோர் லவுண்டோவில் போய் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் கூட சண்டை போடுவோம், டிராகன் ஸ்லேயர் ஓன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒருத்தங்க கூடயும், எக்ஸிக்யூஷனர் ஸ்மௌச் அப்படிங்கிற ஒருத்தர் கூடயும் சண்டை போடுவோம். ரெண்டு பேருமே பயங்கரமாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே போட்டு தள்ளிட்டு நம்ம போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தி ஒய்யாரமாக படுத்துட்டு இருப்பா, பெருசாக இருப்பாங்க பார்க்க. அவள் ஒரு பொண்ணு தான், என்ன சொல்லுவா அப்படின்னா, உன்னோட பையனை ரொம்ப தூரமாக இருந்திருக்கும், நீ நிறையா தாண்டி வந்திருக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அண்டட்டாக இருக்கிற பட்சத்துக்கு இங்கே வா குழந்தை அப்படிங்க மாதிரி சொல்ல, அவகிட்ட போயிட்டு மண்டிடுவோம். நான் தான் வந்துட்டு குவினவேர் அப்படிங்க மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் லார்ட் குவின்னோட மகள் அப்படின்னு சொல்லுவா. அதே சமயம் அந்த சூரிய ஒளியோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு எப்போ எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவெல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அதாவது உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக காத்துட்டு இருந்தேன், நான் உனக்கு இந்த லார்ட் வெசல் வந்துட்டு கொடுக்குறேன், எப்படியாவது லார்ட் குவின்னை ஜெயிச்சுட்டு வா, அப்போ தான் உன்னால் நெருப்போன இணைஞ்சு இந்த உலகத்தை இருள் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நம்மக்கிட்ட அதை
கொடுத்துருவா. ஸோ நிறையா அண்டட் வந்துட்டு தியாகம் பண்ணியிருக்காங்க, ஆனால் உன்னோட வெற்றி எல்லாத்துக்கும் ஒரு பிராய்ச்சித்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து நம்ம நேரடியாக அந்த வெசல் எடுத்துக்கிட்டு ஃபயர்லிங் ஷ்ரைனுக்கு வந்துட்டு போவோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு இடம் தான், ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு தான் வந்துட்டு அகெயின் அந்த சர்பன் கிட்ட பேசுவாங்க. முன்னாடி நம்ம கிட்ட சொல்லிச்சுல்ல, நீங்கள் போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உனால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் பேசுவோம். எப்படி நீ கொண்டு வந்துட்ட அப்படிமாதிரி சொல்லிட்டு நம்மளை வாழ்த்தும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் நீ தாண்டா ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீ தயாராகிட்ட உன்னோட பயணத்துக்கு நீ வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற சொல்ல அவர் அப்படியே நம்மளை கடிச்சு அப்படியே உள்ள அவர் இருந்து அந்த பள்ளத்துக்குள்ள கொண்டுட்டு போயிடுவாரு. நம்ம அப்படியே குழம்பி போய் பார்த்துட்டு இருப்போம், ஓகே நம்மள முடிச்சு கட்டிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆழத்துல போயிட்டு அவர் நம்மள இறக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த லார்ட் வெஸ்ல நேரா போயிட்டு அந்த ஆல்டர்ல வெய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளும் போயிட்டு ஒரு இடம் இருக்குங்க, ஓகேங்களா. அதான் ஆல்டர்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த லார்ட் வெஸ்ல வச்சிருவோம். வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அங்கிருந்து மேல போகும். மேல போறது மட்டும் இல்லாம அது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பர்டிகுலரா ஒரு பாத்த வந்துட்டு ஓபன் பண்ணிருங்க. ஒண்ணு இல்லைங்க, மொத்தம் 3 கதவை ஓபன் பண்ணிரும். அதுக்கப்புறம் நேரடியா வந்துட்டு நம்ம அந்த சர்பன் கிட்ட பேசும்போது அது என்ன சொல்லு அப்படின்னா, உன்னோட அடுத்த வேலை என்னன்னா உன்னோட விதியை வந்துட்டு நீ ஜெயிக்கணும். ஸோ அந்த வெசலை வந்துட்டு நீ சக்தி வாய்ந்த ஆன்மாக்களால் நிரப்பணும். ஸோ அது என்னென்ன சொல்லுச்சு அப்படின்னா, கிரேவ்லாடான நீட்டோ, அதுக்கப்புறம் ஐசலித்தோட அந்த சூனியக்காரி, அதுக்கப்புறம் 4 ராஜாக்கள், அவங்க வந்துட்டு நியூலாண்டாவோட ராஜாக்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த குவின்னோட சோலை துண்டுகளாக பிரித்து பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், அதுக்கப்புறம் அந்த குவின்னோட முன்னாள் நம்பிக்கையாளனான செதில்கள் இல்லாத அந்த ஒரு டிராகன், ஸோ இவங்க எல்லாத்தையும் நீ ஃபஸ்ட்டு போட்டு தள்ளினாதான் அந்த வெசல் வந்துட்டு நரம்போம். அப்பதான் உன்னால லார்ட் குவென்ன வந்துட்டு தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எகைன் நம்மள அந்த இடத்துல இருந்து திரும்ப மேலே கொண்டு வந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கவா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட. அதுக்கப்புறம் நம்ம எகைன் கிளம்பிடுவோம். எகைன் நம்ம அந்த ஆனோர் லவுண்டாக்கு போவோம். அங்க போயிட்டு சில குவெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யார் கூட சண்டை போடுவோம் அப்படின்னா, அந்த செதில்கள் இல்லாத ஒரு டிராகன் கூட நம்ம வந்துட்டு சண்டை போடுவோங்க, ஓகேங்களா. ஆரம்பத்துல அந்த கட் சீன்ல பாத்துருப்போம், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு டிராகன் டிராகன் இனத்துக்கே துரோகம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம்ல, அந்த டிராகன் கூட தான் நம்ம சண்டை போடுவோம். சீத் அண்ட் ஸ்கேல்லெஸ், ஓகேங்களா, அதோட பேர் வந்துட்டு அதுதான். ஸோ அதை வந்துட்டு நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் இடத்துல பின் வீல் அப்படிங்கிற ஒரு பாஸ் ஃபைட் வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த பாஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஒரு இடத்துக்கு போக நம்ம வந்துட்டு ஒருத்தர் பார்ப்பங்க, ஓகேங்களா. ஸோ மொட்டை ஒருத்தர் இருப்பாங்க, ஓகேங்களா. அவங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக அவங்ககிட்ட எஸ் சொல்லி பேசும்போது நோ சொல்லி பேசும்போது வந்துட்டு சாய்ஸஸ் மாறும். ஸோ ஒரு சாய்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பழத்தில் அவன் தள்ளி விட்ருவோம். இன்னொரு சாய்ஸ் வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டு நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நேரடியாக கிரேவ் லார்டான நீட்டோ கூட சண்டை போடுவாங்க. ஸோ அவங்க கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிடும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வர்றது நியூ லோண்டோ ரூயின்ஸ் கிட்ட வருவோம். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு அந்த 4 கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்துட்டு தேடி போவோம். ஸோ அந்த ஒரு குவெஸ்டனோட முடிவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை திறந்துட்டு போனால் அங்கே நம்மளோட பெருசாக ஒரு கத்தி இருக்கும். அது எடுக்கலான்னு போக ஒரு ஓனாய் மாதிரி இருக்குங்க. அது வந்துட்டு அந்த கத்தியை தூக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்குங்க, ஓகேங்களா. அப்படி நிற்க அது கூட நம்ம சண்டை போடுவோம். அதோட பேர் தான் கிரேட் கிரே வுல்ஃப் சிஃப், ஓகேங்களா. ஸோ அது கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிருவோம். தோக்கடிச்சக்கப்புறம் நம்ம போகிற இடம் தான் நியூ லோண்டோ ரூயின்ஸ்குள்ளே போவோம். அந்த இடமே தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம திறந்து விட்டுருவோங்க. திறந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியெல்லாம் வத்தி போகும். வத்தி போனதுக்கப்புறம் அந்த ரூயின்ஸ்குள்ளே போக 4 கிங்ஸ் கூட நம்ம சண்டை போடுவாங்க. ஸோ 4 கிங்ஸ் அங்கே தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பர்டிகுலராக எகைன் அந்த ட்ராவர்ஸ் த ஒயிட் லைட் அப்படின்னு இருக்கும்ல அந்த இடத்துக்குள்ள போக, அந்த இடத்துல டீமன் ஃபயர் சேஜ் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் தான். அது கூடயுமே சண்டை போடுவோம். சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுலாம் ஈஸியாக தாங்க இருக்கும். பர்டிகுலராக பழைய கேமாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஜெயிச்சிரும் இல்லையா. ஸோ அவரை தோக்கடிச்சதுக்கப்புறம் எகைன் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அது வந்துட்டு எரிமலை குழம்புக்குள்ளே தான் இருக்கும் அந்த இடமே மொத்தமாக. ஸோ பயங்கரமாக இருக்குங்க, அந்த லாவா நிறையா இருக்கும். அங்கே ஒரு கிரியேச்சர் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுதான் சென்டிபேட் டீமன் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரியேச்சரை போட்டு தள்ளுவோம். போட்டு தள்ளிட்டு எகெயின் அந்த ரூயின்ஸ்குள்ளே ஃபர்தராக போக 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 அங்கே ஒரு டோர் இருக்கும், அதை தாண்டி போவோம். அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய கிரியேச்சரான பெட் ஆஃப் கேஎஸ் கூட சண்டை போடுவோம். பட் ஆனால் இந்த ஃபைட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேஎஸோட பெட் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எகெயின் நம்ம அந்த சர்பன் கிட்ட வந்துருவாங்க, ஓகேங்களா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ஸோ பார்த்தா வந்துட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த வெசல் வந்துட்டு ஃபில் ஆகியிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த கிரியேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது அங்கே மேட்ரே. ஸோ இந்த மாதிரி நிறையா பாசஸ் கொல்ல கொல்ல தான் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெசலுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஆட் ஆகியிருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெசல் இப்போ வந்துட்டு மொத்தமாக ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த வெசலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒரு டோருக்குள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு இடம் தெரியும். அந்த ஒரு இடம் தான் கில்ன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே போய் தான் நம்ம க்வின் கூட சண்டை போட போகிறோம். ஸோ அவங்க கூட சண்டை போட்டு அவனை மொத்தமாக தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த நெருப்பு கூட வந்துட்டு லிங்க் ஆகும், ஓகேங்களா. லிங்க் த ஃபயர் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம லிங்க் ஆகும். ஸோ அதை பண்ணுவதன் மூலமாக நம்ம வந்துட்டு எகெயின் அந்த ஏஜ் ஆஃப் ஃபயரை வந்துட்டு பாதுகாத்து அதை
திரும்ப வந்துட்டு தொடங்குற மாதிரி அந்த இடத்துல அந்த கேம் வந்துட்டு முடியுங்க. பட் இதுக்கு இடையிலே வந்துட்டு ஆப்ஷனலாக நம்ம ஒரு ஆளை பார்த்தோம் அப்படின்னா, டார்க் ஸ்டாக்கர் காத்தி அப்படிங்கிற ஒருத்தனை பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்துட்டு நம்ம கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி ஃபயர் கூட வந்துட்டு லிங்க் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பான், அதுக்கு பதிலாக ஏஜ் ஆஃப் டார்க்குள்ளே வந்துட்டு நீ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். ஸோ ஏஜ் ஆஃப் டார்க் வந்துட்டு உருவாக்க சொல்லி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. அந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாவது சர்பண்ட்டை பார்ப்போம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சர்பண்ட் ஒன்று இருந்துச்சுல, அது வந்து நம்ம கிட்ட கைட் பண்ண இந்த மாதிரி ஏஜ் ஆஃப் ஃபயரை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீ சோசனும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அந்த ஒரு சர்பண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ வந்துட்டு இந்த மாதிரி ஏஜ் ஆஃப் டார்க் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஏன்னா உண்மையாலுமே வந்துட்டு மனிதநேயத்தோட அடையாளம் எது அப்படின்னா இருள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீ அங்கே போயிட்டு அப்படின்னா டார்க் லார்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மண்டை கலவர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஏஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்துட்டு நீ வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அந்த நாலு சோல்ஸை வந்துட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணிட்டு கடைசியாக போயிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு சாய்ஸ் நம்ம வேறு மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எண்டிங் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு கேம். சபிக்கப்பட்ட ஒருத்தன் அந்த ஏஜ் ஆஃப் ஃபயரில் அந்த ஃபயரெல்லாம் இல்லாமல் போக, அதுக்கப்புறம் ஒளியே இல்லாமல் இருளை மாட்டிக்கிட்ட ஒருத்தங்க வந்துட்டு வடக்கு பக்கமாக கொண்டு போய் சிறப்பிடிக்கப்படுறாங்க. அந்த சிறப்பிடிக்கப்பட்டவங்களில் வந்துட்டு யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக வெளியில் வருவான், ஒரு நாள் அந்த அழிஞ்சு போன நெருப்பு வந்துட்டு திரும்ப கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுதான் நம்மளாக இருக்கிற பட்சத்துக்கு அந்த நெருப்பு அழிஞ்சதுக்கான காரணம் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, அந்த ஒரு லார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டு கடைசியாக அந்த ஒரு நெருப்பு வந்துட்டு திரும்ப அகிலம் ஃபுல்லாக பரப்புற மாதிரி தான் இந்த கேம் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து டார்க் சோல் 2, 3 அதில் வந்துட்டு பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கேமை சஜஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு ஆர் நம்ம ஸ்டாருக்கு வந்துட்டு உங்களாலுமே நன்றி. மேலும் ஒரு புதிய இடத்துல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டஸ் ஆன் எஸ்என்எஸ். ஸோ அதோட நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.